அனைவருக்கும் வணக்கம். தன்னை அறிய வழிகாட்டும் ஸ்ரீ ஸ்ரீ ஆதிநாத சக்தி ஒளி வாசுய பயிற்சி சார்பாக உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சந்திரகிரகணம். இந்த சந்திரகிரகணம் என்றால் என்ன அப்படின்னா, எல்லாருமே நட்சத்திரத்தை கொடுத்து இந்த நட்சத்திரம் பரிகாரம் பண்ணு அப்படிங்கிறாங்க. தேவையில்லை. சந்திரன் அப்படியே மறைகிறார். நீங்கள் பார்க்கலாம், நிலாவை பார்க்கலாம், பௌர்ணமிக்கு தான் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையாலுமே இறைவன் இந்த சந்திரகிரகணத்தின் ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை வெளியிடுறார். ஏனென்றால் இந்த பூமியில் மாசு மேலே வந்து வானிலை படுது பார்த்தீங்களா, இருக்குல்ல, அந்த மாசை சந்திரகிரகணம் சுத்தம் செய்கிறது விஞ்ஞான பூர்வமாக. ஆச்சுங்களா, மேலே இருக்கக்கூடிய காற்று மண்டல இருக்கக்கூடிய அந்த மாசுக்களை இந்த சந்திரகிரகணம் இறைவனுடைய கட்டளையின்பால் சுத்தம் செய்கிறது. இதுதான் உண்மையான மெய்ஞானம். இது யாருக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை. இவங்க போட்டு பரிகாரம் பண்ணுங்கிறது அது தவறான விஷயமாகும். சொல்லிக்கலாம்ல, எல்லாத்துக்கும் அந்த ஃபோர்ஸ் கீழே வருது. அப்போ இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு உலக்கையை வச்ச உலக்கை அப்படியே நிற்கும். ஒரு நல்ல கூர்மையான, இப்போ பார்த்தீங்கன்னா இது கூர்மையாக இருக்குது, இந்த கூர்மையான ஒரு கம்பி எடுத்து இப்படி ஒரு இது மேலே இப்படி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அப்படியே நிற்கும். இப்போ கீழே விழுந்துரு பார்த்தீங்களா, அது அப்படியே நிற்கும். அப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் மேலே இழுக்கிறது என்று பொருள். ஒரு செல் நிற்கிறது, அப்படி நிற்கிறது சம்பிச்சல்னு சொல்கிறது. கூமியாக தான் கீழே விழுந்துரு பார்த்தீங்களா, அது மாதிரி விழுந்துடும். அப்போ இது உழுகாமல் நிற்கும். அந்த நேரத்தில் ஈர்ப்பு, பூமியோட ஈர்ப்பு மேலே இழுக்கிறது என்று பொருள். இந்த நேரத்தில் நீங்கள் இரவு இந்த சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளை காலை 6 மணி எதுவும் சாப்பிடாமல் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்தால் அந்த மந்திரம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பூமியில் இருக்கும் வரையில் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சக்தி இருக்குது. ஓம் நமோ நாராயணா, சர்வ மங்கள மந்திரம், துர்கை மந்திரம் இருக்குது, காலவீர மந்திரம் இருக்குது, சொர்ணாகேஷ பைரவ மந்திரம் இருக்குது, கணபதி காரிய சித்தி மந்திரம் இருக்குது, கணபதி அஷ்டைஸ்வர கணபதி இருக்குது, ஜனவசிய கணபதி இருக்குது, அடுத்தது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வல்லவி கணபதி மந்திரம் இருக்குது. இவ்வாறு ஒவ்வொரு மந்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு மந்திரத்தை நீங்கள் சுருமுனியை திறந்து உதடு நாக்கு ஆடாமல் நீங்கள் ஜெபித்தீர்களானால் அந்த மந்திரம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் உடம்பில் இருந்து ஜெயிச்சு உங்கள் சக்தியை கொடுத்து கொண்டே, சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை கூறுகிறேன். இதுதான் சந்திரகிரகணத்துடைய உண்மையான தாத்பரியம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.